ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரூர் விசிய கஸ்டமர் உங்களோட செக்கை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணுவது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பகல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ கரூர் விசிய கஸ்டமர் உங்களோட செக்கை எப்படி ஃபில்லப் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் விசா செக் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் எதை ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டேட்டுக்கு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த டேட்டை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மந்த் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இயர் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ யாரோட நேமுக்கு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ ஸோ அவங்களோட நேமை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஓகே, நேம் எழுதின அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் எழுத்தால் எழுதணும். ஸோ நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுனால 10,000 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எழுத்தால் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் எழுத்தால் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ரைட் சைடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லாங்காட்டு ஒரு லைன் ஒன்று இழுத்து விட்டுக்கோங்க. லைன் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் அதில் நம்பரால் எழுதணும். ஸோ நான் இப்போ 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரால் அதில் எழுதி காட்டுறேன் பாருங்க. எழுதிட்டு மறுபடியும் ஒரு கோடு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. செக்கு யாரோட நேமில் இருக்கோ ஸோ அவங்களோட நேம் அதில் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு இந்த செக்கு கொடுக்கணுமோ அவங்க கையில் இந்த செக்கை நீங்கள் கொடுத்துருங்க. செக்கு வாங்குறவங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செக்கை கொண்டு நீங்கள் எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிரான்ச்சில் போய்ட்டு உங்களோட விட்ரால் ஸ்லிப்பை நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த செக்கும் சேர்த்து நீங்கள் பேங்கில் கொடுத்தா போதும். ஸோ உங்களோட செக்கு உள்ள அமௌண்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரூர் விசிய கஸ்டமர் உங்களோட செக்கை நீங்கள் ஃபில்அப் பண்ணுவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.